ஒரு ரியல் லைஃப்ல நடந்த ஒரு கேரக்டரோட ஐடியா தான். ரங்கேஷோட கேரக்டரைசேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அவனை வந்து வெறுத்து தான் பாப்பீங்க, அவனை வந்து நீங்க கண்டிப்பா வெறுப்பீங்க. அது வந்து அவன் எப்போ ஆபீஸ்ல வேலையை தூக்கி போட்டு வந்துட்டு ஒரு பெஞ்ச்ல உட்காந்து அந்த எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் பார்த்தானோ அப்பவே ரங்கேஷ் மேல சின்ன சாஃப்ட் கான ஆரம்பிக்கும். அப்ப ரங்கேஷை வந்து நீங்க எண்ட்ல கொண்டாடிடுவீங்க. அது 4 நிமிஷம் பேசும்போது தான் இன்னொரு ரங்கேஷையும் நீங்க பாப்பீங்க. அப்ப அவனை கை தட்டுறீங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய சேலஞ்ச். அதுக்கு முன்னாடி பார்த்த ரங்கேஷ் வேற, நம்ம நிறைய பேர் பார்ப்போம் ஏன் இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலா பார்த்தா அவங்களோட உண்மையான முகம் வேற. அது நீங்க வந்து டிஸ்கவர் பண்ணீங்கன்னா ரொம்ப பாவமா தான் தெரிவாங்க அவங்க. நம்ம ரியல் லைஃப்லயே பைத்தியக்காரன் ஏன் இப்படி வாழ்றான் இவன் அப்படிலாம் யோசிச்சா கூட இல்ல. அவனுக்குள்ள வந்து அந்த ஒரு வலி ஒன்று இருக்கும்ல, அந்த வலி வந்து தான் அவனை இப்படி பண்ண வச்சுட்டு இருக்குன்றது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுக்கு ரங்கேஷை காட்டும் போது தான் இது நான் தான் எனக்கும் அந்த மாதிரி இருக்கு, நானும் அப்படிதான் வாழ்றேன். நம்ம போய் வேலையை வந்து ஆபீஸ்ல வச்சுட்டு வந்தா அம்மா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு நம்ம அவங்க மேல எல்லா பழியும் போடுறது இருக்குல்ல. ஆமா, அது ஈஸியான வழி என்னன்னா வந்து பக்கத்துல இருக்கிற மேல பழிய போட்டுறது. ஆமா,